கோவாவில் இன்று 650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. போர்த்துகீசிய ஆதிக்கத்திலிருந்து கோவா விடுதலை பெற்ற தினம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து. மத்திய ஆசிய நாடுகளுடன் நல்லுறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இந்தியா தயார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் க. அன்பழகன் நூற்றாண்டு விழா. நந்தனம் ஒருங்கிணைந்த நிதித்துறை வளாகத்திற்கு அவரது பெயரை சூட்டினார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். நாட்டில் கடும் புயல் மற்றும் சூறாவளி தாக்கியதால் பாதிப்பு 75 பேர் உயிரிழப்பு மீட்பு பணிகள் தீவிரம்